தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. திருப்பூரில் குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவியின் கழுத்தை அறுத்துக் கொன்ற கணவனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூரில் தனியார் பனியன் கம்பெனியில் சூப்பர்வைசராக பணியாற்றி வரும் அப்துல் சமது என்பவருக்கும் நிஷா பானு என்ற பெண்ணிற்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றுள்ளது. அப்துல் சமதுக்கு ஏற்கனவே திருமணமாகியுள்ள நிலையில் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் நிஷா பானு தொடர்ந்து செல்போனில் தனது நண்பர்களுடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்துல் சமது நிஷா பானுவிடம் கேட்டபொழுது அவர் சரியான பதில் அளிக்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் நிஷா பானுவின் நடத்தையில் சந்தேகம் கொண்ட அப்துல் சமது அவரை கண்காணிக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் அப்துல் சமது வீட்டிற்கு வந்தபொழுது நிஷா பானு யாருடனோ செல்போனில் பேசி வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்துல் சமது அருகில் இருந்த குக்கரை எடுத்து அவரின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். மேலும் அருகில் இருந்த கத்தியை எடுத்து அவரின் கழுத்தை அறுத்துள்ளார். சிறிது நேரம் கழித்து நடந்த விவரங்களை உணர்ந்த அப்துல் சமது நேரடியாக காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து சம்பவ இடம் வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். குற்றத்தை ஒப்புக்கொண்ட அப்துல் சமது மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.